அன்பார்ந்த தமிழஸ்டோ நேயர்களே வருகின்ற சனிப்பயிற்சியானது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி பதினேழாம் தேதி நிகழ இருக்கிறது இந்த சனிப்பயிற்சியில் சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பெயர்ச்சி அடைகிறார் சுமார் இரண்டரை ஆண்டுகளம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் வரை இந்த பயிற்சியானது நடைபெற இருக்கிறது எனவே இந்த சனிப்பயிற்சியால் மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப் போகிறது என்பதனை பற்றி பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே தர்ம சிந்தனை மற்றும் எந்த விஷயத்திலும் தைரியமாக செயல்படும் மேஷராசி அன்பர்கள் கடந்த இரண்டரை வருடங்களாக சற்று தர்மாற்றத்துடன் இருந்து வருகிறீர்கள் தைரியமான உங்களையே சில விஷயங்கள் ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது அப்படி பல இன்னல்களை கடந்து வரும் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு மிகவும் சிறப்பாகவே இருக்கப் போகிறது மேஷராசிக்காரர்கள் படாத கஷ்டங்கள் இல்லை படாத துன்பங்களும் இல்லை என்று கூட சொல்லலாம் அந்த அளவிற்கு பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து வருகிறீர்கள் ஏனென்றால் ராகு உங்கள் ராசியில் என்ட்ரி ஆனதிலிருந்தே ராகு உங்களது வாழ்க்கையில் அதிக ஏமாற்றங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார் தொழில் திருமணம் போன்ற எந்த விஷயத்திலுமே ஏமாற்றமோ அல்லது தடை தாமதத்தையோ கொடுத்து கொண்டிருக்கிறார் ராகு பகவான் எனவே உங்களது வாழ்க்கையில் எடுப்பும் பிரச்சனைகள் மற்றும் தடை தாமதங்களுக்கு காரணம் ராகு பகவான் தான் ராகு பகவானால் ஏமாற்றங்களையே அதிகம் சந்தித்திருப்பீர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நடக்க இருக்கின்ற இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும் மிகப்பெரிய ராஜயுகத்தையுமே உங்களுக்கு கிடைக்க செய்ய போகிறது எதனால் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கப் போகிறது என்று சொல்கிறேன் என்றால் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவானின் நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணம் செய்ய இருக்கிறார் எத்தனையாவது இடத்தில் பயணம் செய்கிறார் என்றார் பதினொன்றாம் இடத்தில் அதாவது லாபஸ்தானத்தில் சனி பகவான் பயணம் செய்ய இருக்கிறார் எனவே கன்ஃபார்மாக இந்த சனி பயிற்சி லாபங்களை அள்ளித்தரப் போகிற ராஜயோக பயிற்சியாகவே போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஜனவரி பதினேழுக்கு பிறகு மேஷராசிக்காரர்களாகிய உங்களுக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு சாதனையை படைக்கப் போகிறீர்கள் தொழிலின் முன்னேற்றம் மற்றும் உங்களது ஆசைகள் அனைத்தும் நிறைவேறப் போகிற காலகட்டமாகவே இந்த காலகட்டம் அமையப் போகிறது குறிப்பாக படித்தவர்களுக்கு பட்டம் பதவிகள் தேடி வரும் இரண்டரை ஆண்டு காலமாக உங்களிடம் சற்று குறைவாக இருந்த தைரியம் இனி நூறு சதவீதம் அதிகரிக்கப் போகிறது எந்த விஷயத்திலும் முழு தைரியத்துடன் செயல்பட்டு வெற்றி போகிறீர்கள் குறிப்பாக உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி கோடீஸ்வர யோகத்தை தரப்போகிறது காரணம் சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க இருக்கிறார் மேஷராசிக்காரர்கள் நம்பிக்கையுடன் இருங்கள் இந்த சனிப்பயிற்சி நல்லதொரு மாற்றத்தை தரப்போகிறது பதினொன்றாம் இடத்தில் சனி பயணிப்பதால் எந்த தீங்கும் தரமாட்டார் இதனால் வரை ராகுவால் ஏற்பட்ட பிரச்சனைகளையும் சனி பகவான் விளக்கப் போகிறார் இந்த சனிப்பயிற்சியில் சனியும் ராகுவும் இணையப் போகிறார்கள் எனவே வேலை மற்றும் உத்தியோகத்தில் உயர் பதவி ஏற்பட போகிறது வேலையில் முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் நீங்கள் நீண்ட காலமாக ஆசைப்பட்ட அனைத்து விஷயங்களும் நிறைவேறப் போகிற காலகட்டமாகவே இந்த சனிப்பயிற்சி காலகட்டம் அமையப் போகிறது இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளியூரில் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகளும் படிப்படியாக குறையும் வீட்டில் இருந்த சண்டை சச்சரவுகளும் முடிவு கூறும் காலகட்டமாகவும் இனி வரும் காலகட்டம் சிறப்பான காலகட்டமாகவுமே உங்களுக்கு அமையப்போகிறது இத்தனையால் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள் நீங்கி நிம்மதி கிடைக்கப் போகிறது வீடு வாகனங்கள் போன்ற சொத்து சேர்க்கையும் உண்டாகப் போகிறது குறிப்பாக திடீர் பணம் வருமானம் ஒரு வாய்ப்பும் சிறப்பாகவே அமையப்போகிறது மேலும் பதினொன்றாம் வீட்டில் இருக்கும் குருவுடன் சனியும் அமரப்போகிற காலம் இது இது ஒரு அற்புதமான பலன் கிடைக்கப் போகிற காலமாகவே மேஷராசி அன்பர்களுக்கு அமையப் போகிறது அசையும் அசையா சொத்துக்கள் மூலம் லாபம் வரப்போகிறது வெளிநாடு செல்லும் யோகமும் உங்களை தேடி வரப்போகிற காலகட்டமாகவே அமையப்போகிறது குறிப்பாக வெளிநாடு செல்லும் யோகத்தை அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களது வாழ்க்கையை மாறப்போகிற திருப்புமுனையாகவே அந்த பயணம் உங்களுக்கு அமையும் இந்த காலகட்டத்தில் பணம் உங்களுக்கு கொட்டப்போகிறது குறிப்பாக தொழில் பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகிறது கௌரவம் அந்தஸ்து கூட போகிற பயிற்சியாகவும் திருமண யோகம் கைகூடி வரப்போகிற பயிற்சியாகவும் மழை செல்வத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிற பயிற்சியாகவே அமையப்போகிறது மொத்தத்தில் இந்த சனிப்பயிற்சியால் மேஷராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த இரண்டரை ஆண்டுகாலம் அற்புதமான காலகட்டம் என்றே சொல்லலாம் நன்றி